தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி, தஞ்சை, குமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், தற்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்க முழு விவரங்கள்? நிச்சயமாக, வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் உள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கும், ஒரு சில தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில்தான் தற்போது மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை உள்ளான அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதற்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலான 3 மணி நேரத்தில் சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பான ஒரு புதிய தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு 420 கிலோமீட்டர் கிழக்கிலும், ஒடிசாவின் பாரதீப்பிற்கு 270 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், மேற்கு வங்கத்தின் டிக்காவிற்கு 410 கிலோமீட்டர் தெற்கிலும், வங்கதேசத்தின் கேபுபுராவிற்கு 540 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும் மையம் கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது முன்னதாக 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்றிருந்த சூழலில் தற்பொழுது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் என நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை காலையில் புயலாக வலுப்பெற இருப்பதாகவும், அதற்கடுத்து 18ஆம் தேதி காலையில் வங்கதேசத்தின் மோங்லா மற்றும் கேபுபுரா இடையே கரையை கடக்க உள்ளதாகவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை நிலவரம் தொடர்பான உங்களது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.